வணக்கம் நண்பர்களே. இந்திய தினமணி நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். குடியரசு துணைத் தலைவராக ஜெகதீப் தன்கர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் ஜெகதீப் தன்கர் வெற்றி பெற்றுள்ளார். அவர் நாட்டின் 14வது குடியரசு துணைத் தலைவராக ஆகஸ்ட் 11ஆம் தேதி பதவியேற்பார். தற்போது குடியரசு துணைத் தலைவராக உள்ள வெங்கையா நாயுடுவின் பதவிக்காலம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி உடன் நிறைவடைகிறது. அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் சனிக்கிழமை நடைபெற்றது. இதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மேற்கு வங்க முன்னாள் ஆளுநர் ஜெகதீப் தன்கர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக ராஜஸ்தான் முன்னாள் ஆளுநர் மார்க்ரெட் ஆல்வா களமிறங்கப்பட்டார். இத்தேர்தலில் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் மொத்தம் உள்ள 780 எம்பிகளில் 725 எம்பிகள் வாக்களித்தனர். அவர்களில் பிரதமர் மோடி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி, காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உள்ளிட்டோர் அடங்குவர். தேர்தலில் ஜெகதீப் தன்கர் வெற்றி பெற்றார். தேர்தலில் வாக்களித்த 725 எம்பிகளில் 528 பேர், அதாவது 74.36%, ஜெகதீப் தன்கருக்கு 182 பேர் மார்க்ரெட் ஆல்வாக்கும் வாக்களித்தனர். 15 எம்பிகளின் வாக்குகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டது. ஸோ எம்பியாக இருந்து செல்லாத வாக்கு போட்டிருக்காங்க பார், அந்த அளவுக்கு நாடு போயிட்டுருக்கு. ஸோ குடியரசுத் தலைவர் பிரதமர் வாழ்த்து தெரிவித்திருக்காங்க. ஜெகதீப் தன்கருக்கு வாழ்த்து தெரிவித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ட்விட்டரில், ஜெகதீப் தன்கரின் நீண்ட மற்றும் வளமான பொது வாழ்வு அனுபவத்தால் தேசம் பலனடையும், அவரின் பதவிக்காலம் வெற்றிகரமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் அமைய வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். அதே மாதிரி பிரதமரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தியும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. நமது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினும் தன்னுடைய வாழ்த்தை பதிவு செஞ்சிருக்காரு. அடுத்த ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னா, நல்ல கண்ணுவுக்கு தகைசால் தமிழர் விருது சுதந்திர தின விழாவில் வழங்குகிறார் முதல்வர் மு க ஸ்டாலின். நிகழாண்டுக்கான தமிழக அரசின் தகைசால் தமிழர் விருதுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவருக்கு சுதந்திர தின விழாவில் முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த விருதை வழங்க உள்ளார். ஆர் நல்லக்கண்ணு தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் 1925 டிசம்பர் 26 பிறந்தவர். சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர். 25 ஆண்டுகள் விவசாய தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக இருந்துள்ளார். 18 வயதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து பல்வேறு நிலைகளில் பணியாற்றி அக்கட்சியின் மாநில செயலாளராக 13 ஆண்டுகள் இருந்துள்ளார். 2021ஆம் ஆண்டுக்கான தகைசால் விருது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் என் சங்கரையாவுக்கு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு முக்கியமான நியூஸ். டிஎன்பிசி படிக்கிற மாணவர்களுக்கும் பேங்கிங் ஆர்ஆர்சி படிக்கிற மாணவர்களுக்கும் இது ஒரு முக்கியமான நியூஸ். கண்டிப்பாக இந்த நியூஸ் வந்து கொஸ்டினாக கூட வரதுக்கு வாய்ப்பு உள்ளது. புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் இன்று விண்ணில் பாய்கிறது எஸ்எஸ்எல்வி ராக்கெட். இது ஒரு முக்கியமான நியூஸ் தான். புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளான EOS-02 உடன் எஸ்எஸ்எல்வி ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை விண்ணில் ஏவப்படுகிறது. சிறிய ரக செயற்கைக்கோளுக்கான வடிவமைக்கப்பட்ட எடை குறைந்த முதலாவது ராக்கெட் திட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல் தொடர்பு, தொலையுணர்வு மற்றும் வழிகாட்டு செயற்கைக்கோள் திட்டங்களை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் செயல்படுத்தி வருகிறது. அதற்காக பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி வகை ராக்கெட்டுகள் மூலம் செயற்கைக்கோள்கள் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டு வருகின்றன. இதில் பிஎஸ்எல்வி ராக்கெட் மூலம் 1750 கிலோ வரையும், ஜிஎஸ்எல்வி ராக்கெட் மூலம் 4000 கிலோ வரை எடை கொண்ட செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த முடியும்.
ஸோ கல்விசார் செயற்கைக்கோள் அப்படின்னு சொன்னால் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்திய அமைப்பின் மூலம் ஆசாதி சாட், அதாவது இது வந்து 8 கிலோ எடை கொண்டது என்றும் கல்விசார் செயற்கைக்கோளும் விண்ணில் செலுத்தப்படுகிறது. இந்த செயற்கைக்கோள் நாடு முழுவதும் கிராமங்களில் உள்ள 75 பள்ளிகளை சேர்ந்த மாணவிகள் கூட்டு இணைப்பில் உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இது ஒரு வந்து ஒரு முக்கியமான நியூஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பருவமழையால் பாதிக்கப்படும் குறுவை பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் தற்போது தென்மேற்கு பருவமழை அதிக அளவில் தொடர்ந்து பெய்து வருவதாலும் காவேரி, வைகை, தாமிரபரணி மற்றும் தென்பண்ணை ஆறுகளில் அதிக அளவில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதாலும் அருகில் உள்ள வயல்களில் வெள்ள நீர் புகுந்து வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிப்படைந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர்களிடம் பாதிப்படைந்துள்ளது. நடப்பு பருவத்தில் சாகுபடி செய்யப்பட உள்ள சம்பா மற்றும் மானாவாரி குளிர்கால, அதாவது ராபி பயிர்கள் பருவ பயிர்களை பயிர் காப்பீடு செய்திட பயிர் காப்பீட்டு கட்டண தொகையில் மாநில அரசின் பங்கு தொகையாக ரூபாய் 2,57.25 கோடியை அனுமதித்து தமிழக அரசு ஆணையம் வெளியிட்டுள்ளது. வரும் சம்பா பருவத்தில் விவசாயிகள் தங்களது பயிர்களை காப்பீடு செய்து கொள்ளலாம். கலைத்துறையில் சிறந்த 15 பேருக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. உலக தாய்ப்பால் வார விழிப்புணர்வு பேரணி. இந்தியாவின் எதிர்காலத்தை அடுத்த தலைமுறை வடிவமைக்க வேண்டும் என்று ஃபெடரல் வங்கி நிர்வாக இயக்குநரும் தலைமை செயலாளருமான ஷியாம் சீனிவாசன் தெரிவிச்சிருக்காரு. ஸோ மூணாறு அருகே மண் சரிவு ஏற்படுத்தி 141 தொழிலாளர் குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளன. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ ரூபாய் 200 கோடி வருவாயை மறைத்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் ரூபாய் 26 கோடி பறிமுதல் வருமானத்துறை தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 1,261 குறைவு தற்போது. ஸோ தமிழ்மொழி இலக்கிய தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு மாதம் ₹1,500 ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. ஸோ திறனறிவு தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஒன் வகுப்பில் படிக்கும் அனைத்து மாணவர்களும் இந்த தேர்வில் பங்கேற்க ஆகஸ்ட் 22 முதல் செப்டம்பர் 9 வரையில் விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது. இதில் பங்கு கொண்டு தேர்ச்சி பெறுவதற்கு மாதம் ₹1,500 ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. ஸோ தமிழ் மணியில் இன்றே பழமை நானூறு பற்றி சொல்லியிருக்காங்க. புதுமையான பிள்ளை தமிழ் மூவர் பாடினதான். ஸோ அவ்வளோதான் இந்த வாரம். ஸோ மனித உரிமை பாதுகாப்பில் தமிழகம் சிறந்து விளங்குகிறது என்று உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தெரிவிச்சிருக்காரு. ஸோ கொலை தான் வந்திருக்கு. ஸோ குடியரசு துணைத்தலைவருக்கான ஓட்டு நடைபெறுகிறது. ஸோ வேளாண் ஏற்றுமதி 31% அதிகரிப்பு மத்திய அரசு தெரிவித்திருக்காங்க.
ஸோ தலாய் லாமாவுக்கு லடாக்கின் உயிரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. ஸோ அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா நீதிமன்றத்துக்கு அமெரிக்க நீதிமன்றத்துக்கு இந்திய வம்சாவளி நீதிபதி, அமெரிக்காவின் 9வது சர்க்கியூட் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரூபாலி ஹெச் தேசா நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஒரு முக்கியமான நியூஸ் தான் இதுவும். ஸோ பொருளாதார நெருக்கடி வந்து மேலும் ஓராண்டுக்கு நீடிக்கும் என இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்காரு. சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை பருவநிலை மாநாட்டில் இந்தியாவின் கருப்பொழுது. எகிப்தில் நடப்பாண்டு இறுதியில் நடைபெற உள்ள பருவநிலை மாநாட்டில் சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை லைஃப் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் காட்சி அரங்கு இந்தியா அமைக்க உள்ளது. ஐநா பருவநிலை மாநாடு ஒப்பந்தத்தில் இணைந்துள்ள நாடுகள் ஆண்டுதோறும் கூடி பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகள் குறித்து ஆலோசித்து வருகின்றன. கடந்த ஆண்டுக்கான கூட்டம் கிளாஸ்கோவில் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை என்ற சர்வதேச திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ஸோ இது ஒரு முக்கியமான நியூஸ் வந்து கிளாஸ்கோவில் நடைபெற்றது கடந்த ஆண்டு கிளாஸ்கோவில். இந்தியாவில் அத்திட்டமானது சர்வதேச சுற்றுச்சூழல் தினமான கடந்த ஜூன் 5வது தேதி தொடங்கப்பட்டது. பூமிக்கு சாதகமான வகையிலும் அதை பாதிக்காத வகையிலும் வாழ்க்கை முறை முன்னெடுக்க வேண்டும் என்பது அத்திட்டத்தின் முக்கிய நோக்கம். அவ்வாறான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பவர்கள் பூமிக்கு ஆதரவானவர்கள் என அழைக்கப்படுவர் என்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் 27வது பருவநிலை மாநாடு எகிப்தின் சரம் ஹெல் ஷேக் நகரில் நவம்பர் 6 முதல் 18 வரை நடைபெற உள்ளது. மாநாட்டில் சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை என்ற கருப்பொருளின் அடிப்படையிலான காட்சி அரங்கை இந்தியா அமைக்க உள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் இந்திய படைத்துள்ள சாதனைகள் குறித்து அந்த காட்சி அரங்கில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. பல்வேறு சமூக நலக்குழுக்கள், திட்ட வகுப்பு குழுக்கள், தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்டவை இந்தியாவின் காட்சி அரங்கில் நிகழ்ச்சிகளை நடத்தப்பட உள்ளன. ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அதே எகிப்தில் நடைபெறுது, ஷரம் எல் ஷேக் நகரில். ஸோ கடந்த ஆண்டு கிளாஸ்கோவில் நடைபெற்றது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஷரம் எல் ஷேக் நகரில் நவம்பர் 6 முதல் 18 வரை சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை என்ற கருப்பொருளுடன் நடைபெற உள்ளது. சுற்றுச்சூழல் அமைச்சகம் இதை தெரிவித்திருக்காங்க. ஸோ செஸ் ஒலிம்பியாட் கோலாகலம். 8வது சுற்று அமெரிக்கா வீழ்த்தது இந்தியா. குகேஸ் ஒலிவியாவுக்கு 8வது வெற்றி. ஸோ நம்ம இந்தியா செஸ் வீரர் வந்து நன்றாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு 3 தங்கம் 3 வெள்ளி 3 வெண்கலம். ஸோ பர்மிங்காம் காமன்வெல்த் போட்டியில் மல்யுத்தத்தில் இந்தியாவின் வினேஷ் போகட், ரவி தாகியா, நவீன் ஆகியோர் தங்கம் வென்றனர். ஸோ 150 பாரம்பரிய இடங்களில் தேசிய கொடி ஏற்றப்பட போவதாக தொழில் துறை ஏற்பாடு செய்துள்ளது. இந்தியாவின் வளர்ச்சி பாதை விவரிக்கும் இணைய வழி திட்டம் கூகுள் அறிமுகம் செய்திருக்காங்க. இந்தியா கியா. ஸோ இந்தியாவின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை குறிக்கும் வகையில் நாட்டின் வளர்ச்சி பாதையை விவரிக்கும் வகையிலான இணைய வழி திட்டம் ஒன்றை கூகுள் அறிமுகம் செய்துள்ளது. இந்திய கி ஹுதான் என்ற திட்டத்தின் கீழ் இந்தியாவின் வளர்ச்சி பாதையை குறிக்கும் 21 கதைகள், 120 வகையான படங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன. கூகுளின் கலை கலாச்சார வலைதள பக்கத்தில் இதனை காண முடியும். ஸோ இதுதான் அது இந்தியா கை. ஸோ இஸ்ரேல் ஹைஜே அமைப்பினர் மோதல், காசாவில் அதிகரிக்கும் பதட்டம்.
தாக்குதலுக்கு சீனா ஒத்துக்க தைவான் வந்து தைவான் தீவிரம் காட்டி வருவதாக செய்திகள் சொல்லப்படுகிறது. கருக்கலைப்பு கட்டுப்பாடுகளுக்கு இந்தியானா முதல் முறையாக ஒப்புதல் அளித்துள்ளது. அமெரிக்காவில் கருக்கலைப்பை சட்டவிரோதமாக்கும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் கீழ் பல்வேறு கருக்கலைப்பு கட்டுப்பாடுகளை விதிக்கும் சட்டத்துக்கு அந்த நாட்டின் இந்தியானா மாகாண பேரவை முதல் முறையாக ஒப்புதல் அளித்துள்ளது. கருக்கலைப்பு தொடர்பாக ஜான்ரோ என்ற பெண்ணுக்கும் ஹென்றி வேட் என்ற வழக்கறிஞருக்கும் உச்சநீதிமன்றம் நடைபெற்று வந்த இந்த வழக்கில் கருக்கலைப்பு என்பது அரசமைப்பு சட்டத்தின் கீழ் பெண்களின் அடிப்படை உரிமை என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு 1973 வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் முதல் முறையாக ஒரு மாகாணம் கருக்கலைப்பு கட்டுப்பாடுகளை விதிக்கும் சட்டத்துக்கு வந்து ஒப்புதல் வழங்கியுள்ளது. அது என்ன மாகாணம்? அமெரிக்காவில் இந்தியானா மாகாணம். அந்நிய செலாவணி கையிருப்பு 57,380 டாலராக அதிகரிப்பு. ஸோ முக்கியமான நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. அடுத்த நியூஸ் நாளைக்கு பார்க்கலாம்.